அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை பாசுரம் 26வது பாடல் என்ன, பொருள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று விடுவூழி வாழணும்னு நான் அந்த கிருஷ்ண பரமாத்மாட்டையே வேண்டிக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கடந்த சில பாசுரங்களாகவே கிருஷ்ணனுடைய பெருமைகள் பராக்கிரமங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்புக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அதை கிருஷ்ணன்கிட்டயே விண்ணப்பம் செய்கிறாங்க. இதெல்லாம் நீ எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாடலை முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு பின்ன பொருளுக்கு போகலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய். ஆரம்பிக்கும் பொழுதே மாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. மால் அப்படின்றதுக்கு மிகப்பெரியவன் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. மயக்க எல்லாரையும் மயக்கக்கூடியவன் வசியப்படுத்துகின்றவன் என்கின்ற பொருளும் இருக்குது. மால் கண்ணனை யாராவது அளவிட்டு சொல்ல முடியுமா இவ்வளவு பெரியவன் அப்படின்னு? சொல்லவே முடியாது. அதனால் மாலேன்னு ஆரம்பிக்கிறாங்க, மிகப்பெரியவனே அப்படின்னு ஆரம்பித்து மணிவண்ணா அப்படின்றாங்க. இந்த மணிவண்ணன் என்கின்ற பேர் மிகவும் அழகான பேர், கிருஷ்ணனுக்கு மிகவும் பொருத்தமான பேர். இந்த பெயரை யார் கிருஷ்ணனுக்கு கொடுத்தாங்க, சூட்டினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் பெரியாழ்வார் தான். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்த தகப்பனார், தகப்பனார்னே வச்சுப்போமே, அவர் தான் கிருஷ்ணனுக்கு இந்த மாலே மணிவண்ணா அப்படின்ற பெயரை கொடுத்தார். அந்த பெயரை இங்கே ஆண்டாள் நாச்சியார் நினைவு கூறுகின்றார். அந்த மணிவண்ணன் என்கின்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, கிருஷ்ணன் வந்து நீல நிறத்தில் இருக்கின்றார், இந்திர நீலமணி அது வந்து பளபளன்னு இருக்கும், ஜொலிக்கும். கரிய நீளமாக இருந்தால் கூட நல்ல ஜொலிப்பு ஒளியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் கிருஷ்ணனுக்கு பொருத்தமாக இந்த மணிவண்ணா அப்படின்ற பெயர் அமைஞ்சிருக்கு. மார்கழி நீராடுவான் அப்படின்னா, மார்கழியில் நாங்கள்லாம் நீராட போகிறோம். கிருஷ்ணன் கூட மார்கழியில் தான் நீராடுவார், ஏன்னா அப்போ தானே எந்திரிக்கிறார் அவர். அந்த தட்சிணாயன காலத்தில் உறங்கி கொண்டு உத்தராயண காலத்தில் எழுந்திருக்கிறாரு. அவர் எழுந்த உடனே என்ன பண்ணுவார், நீராடுவார். எல்லாருமே நீராடுவது போல கிருஷ்ணன் நீராடுவார். இந்த நீராடலை நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் அடுத்த வரியில் வருது. மேலையார் செய்வன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு முன்னோர்கள் எல்லாம் இந்த நீராடுவது பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற இந்த பாடலில் பின்னாடி சொல்கிறாங்க. அந்த நீராடுவதற்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நீராடுவதற்கு எண்ணெய் வேணும்னு முந்தைய பாடல்களில் பார்த்தோம். எண்ணெய் வேணும், அது கொடுக்கணும் கிருஷ்ணா, நீ விசிறி கொண்டா, அப்புறம் முகம் பார்க்க கண்ணாடி வேணும், இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்வதாக பாடல் பார்த்தோம். இதில் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நீராட வேண்டும், அதற்கு என்னென்ன தேவை அப்படின்றத இப்போ பட்டியலாக சொல்கிறாங்க. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே அப்படின்னு பாடியிருக்காங்க. இந்த உலகத்தை எல்லாம் நடுநடுங்க செய்த பாஞ்ச சன்னியன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான், அந்த பெயரை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்து, பால் அன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, அதாவது அந்த பால் போன்ற வண்ணத்தை உடைய சங்கு. கிருஷ்ணன் வந்து அந்த அரக்கனை என்ன பண்ணாருன்னா அடக்கி அவனை சங்காக மாற்றினார். எப்பவுமே ஒரு நல்ல பொருளை, சாந்தமான சாத்வீகமான குணத்தை கொண்டதை நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதனுடைய குணமும் சாந்தமாக சாத்வீகமாக இருக்கும். ஆனால் இங்கே அரக்கனை அடக்கின காரணத்தினால அந்த அரக்க குணம் இந்த சங்குக்கு இருக்கும் இல்லையா. அந்த சங்கு எப்படி இருக்கான், இந்த ஞானத்தையே நடுநடுங்க செய்கின்ற வகையில் இருக்கான். ஊதும் பொழுது கிருஷ்ணன் ஊதினான்,
அவன் பாரத போரில் வந்து இந்த சங்கை ஊதும்போது எல்லாருமே நடுங்கினாங்களாம். கிருஷ்ணன் சங்கை ஊதிட்டாரு அப்படின்னு அந்த சங்கின் ஒலியை கேட்ட உடனேயே எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்தளவுக்கு அந்த ராட்சச அந்த அரக்கனுடைய குணம் இந்த சங்கிலேயும் இருந்த காரணத்தினால அந்த சங்கை இங்கே ஆண்டாள் நாச்சியார் கேட்கல. அடுத்த வரியில் சொல்கிறாங்க பாருங்க, போல்வன சங்கங்கள் அப்படின்றாங்க. அந்த சங்கையே கேட்கல இவங்க, அது போல வெண்மையாக இருக்கின்ற அந்த சங்கு போல எங்களுக்கு சங்கு நீ கொடுக்கணும் அப்படின்றாங்க. இங்கே சங்கை எதற்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அதை கொண்டு போய் ஏன்னா கிருஷ்ணன் கையால் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம், அவனுடைய அருட்கையால் கொடுக்கின்றார். அந்த சங்கை கொண்டு போயிட்டு பூஜை செய்து அந்த சங்கை வீட்டிலே வைக்க வேண்டும், தினம் பூஜை செய்ய வேண்டும், அந்த சங்கு வீட்டிற்கு வந்தால் நல்லது நடக்கும். சங்கை கொண்டு எப்படி தீயவரை அழித்தாரோ அந்த சங்கை வீட்டிலே வைக்கும் பொழுது தீயவைகள் அழியும் அப்படின்றத இங்கே மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். அதைத்தான் நம்ம வந்து பல பதிவுகளில் சங்கை பற்றி படித்து சொன்னது. அதாவது சங்கு வச்சுக்கிட்டால் வீட்டில் தீய சக்திகள் எல்லாம் அழியும், இந்த ஊதுற சங்கை வீட்டில் நம்ம நல்ல நாளில் ஊதுனோன்னா தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது, நிம்மதியாக பூஜை செய்யலாம். நிறைய பேர் சொல்கிறீங்கள இந்த பூஜை செய்கிற அன்றைக்கி தான் சண்டை சச்சரவு அப்படின்னு வருதுன்னு, அந்த சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்காக ஊதுகின்ற சங்கை எடுத்து ஊதிட்டோன்னு வைங்களேன், நமக்கு பிரச்சனையே கிடையாது. எப்படி வெண்கடுகு சாம்பிராணி போட்டுக்கிட்டால் அது சடபுட சடபுட சடபுடன்னு வெடிக்கும் பொழுது வெடிச்சிருச்சுனாது நமக்கு அடுத்தது சண்டை வராது, பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறோமோ அது போல் சங்கை வீட்டிலே வைத்தால் தீய சக்திகள் வராது, சங்கை எடுத்து ஊதினால் தீய சக்திகள் ஓடி போயிடும் அப்படின்றத இங்கே நமக்கு இரண்டு மூன்று பதிவுகளில் ஆண்டாள் நாச்சியார் உணர்த்திட்டாங்க, சங்கை கேட்டுட்டாங்க. அடுத்தது நல்ல பாடுகின்ற, அதாவது வேதங்கள் உனக்காக முழங்கின, நல்ல மந்திரங்கள் உனக்காக சொன்னவர்கள், உனக்காக போற்றி பாடினவர்கள் எல்லாருமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. தொடர்ந்து விண்ணப்பம் வருது, அடுத்தடுத்து பாருங்க. சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். சால பெரும்பறையே அப்படின்றாங்க, இருக்கின்றதுலேயே பெரிய பெரிய பறைகளாக எங்களுக்கு தேவைப்படுகிறது, அந்த பறைகள் கூட பல்லாண்டு இசைத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பல்லாண்டு இசைத்தவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், அவங்க தப்பில்லாமல் சுத்தமாக வாசிப்பாங்க, அனுபவம் நிறைய இருக்கும். கொஞ்சமே காலம் வாசிச்சிருந்தால் அதுக்கேற்ற அனுபவம் தான் கிடைக்கும், சமீபத்தில் வாசிக்கிறவர்களாக இருந்தால் அதுக்கேற்ற அனுபவம் தான் இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்றாங்க. பல்லாண்டுனா பல காலமாக இசைத்து இசைத்து பழக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்றாங்க. கோல விளக்குன்னா அற்புதமாக சுடர் விட்டு எரிகின்ற அந்த விளக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொடியே அப்படின்னா தோரணங்கள், அங்கே கிருஷ்ண பரமாத்மா வந்து குளிக்கின்ற இடத்துல அழகாக தோரணங்கள் எல்லாம் அந்த பந்தலில் கட்டணுமா, அதெல்லாம் தேவைப்படுகின்றது அப்படின்னு விண்ணப்பம் வைத்து கடைசியில் ஆளின் இலையாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா ஆளிலை மேலே கூட காலை ஒரு காலை தூக்கிட்டு குழந்தையாக இருக்கின்ற படத்தை எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆளின் இலையாய் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன ஒரு ஆளிலை அளவு தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மிகச்சிறிய ரூபத்தையும் எடுக்கக்கூடியவர், மிகப்பெரிய ரூபத்தையும் எடுக்கக்கூடியவர்னு பல பாடல்களில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு உதாரணமாக எவ்வளவு பெரிய ஒரு உருவத்தை எடுத்திருப்பார், வாமன அவதாரம் இருக்கு இல்லையா, அவருடைய மிகப்பெரிய உருவத்தை நமக்கு ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். அதனால் ஆளிலையில் கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணனே, அதாவது இந்த இடத்துல மறைமுகமாக என்ன சொல்கிறார்னா, எவ்வளவு பெரிய உருவம் வேண்டுமானாலும் மிகப்பெரிய உருவமும் எடுக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா, மிகச்சிறிய உருவமும் ஆளிலையில் படுத்துறங்கும் உருவத்தை கூட எடுக்கக்கூடியவர் அப்படின்றத இங்கே சொல்கின்றார். அது சாதாரண மக்களால் முடியுமா, கிடையாது. அந்த பரமாத்மாவான கிருஷ்ணனால் தான் முடியும் இல்லையா, அதை இங்கே வந்து பெருமையாக சுட்டி காட்டுகின்றார். இப்படி ஆளிலையில் கூட படுத்துறங்கும் கிருஷ்ணனே, நாங்கள் கேட்கின்ற இந்த பொருள்கள் எல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பம் வச்சிருக்கிறதாக இருக்குது.
ஒவ்வொரு பாடலை கடந்த பாடல்களில் எழுப்புனாங்க, தோழிகளை எழுப்புனாங்க, ஒரு தோழியை மட்டுமே திரும்ப திரும்ப எழுப்புனாங்க. அப்புறம் கண்ணனுடைய பராக்கிரமங்களை சொல்லிட்டு வர்றாங்க. எப்படியெல்லாம் வந்து அவர், அதாவது ஒத்த வரியில் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த அசுரன் பேர் மட்டும் இருக்கும், இல்லை அவதார பேர் மட்டும் இருக்கும், அதை வச்சு அதற்கு பின்னாடி ஒரு அவருடைய ஒவ்வொரு அவதாரத்துலேயும் என்னென்ன செய்தார், எதற்காக அந்த அவதாரம் எடுத்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரங்களை அருளி செஞ்சுருக்காங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் பகிரணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு. இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு www.viha.online அப்படின்னு ஸ்பெல்லிங் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா கூட நம்ம விஹா கடைக்கு வரலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலை புரத்தில் விஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து வரலாம். அது தவிர எங்களுடைய விஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய விஹா கடைக்கு வந்து சேரலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். எங்கள் விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கட்டாயம் இருக்காது. அப்படி நடத்துனாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அப்படி யாருமே நடத்தலை, அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ, வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ, வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. என்னுடைய விஹா ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது எங்ககிட்டருந்து வாங்கிட்டு போய் எந்த மாதிரி மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம், நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன், தினமும் ஏதாவது புதுசாக பொருள்கள் கொடுக்குறேன்னா, இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணதுலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.